சந்தைக்கு வந்ததுல இன்னைக்கு டாப் கடா ரெண்டு பெரிய சைஸ் கடா கொண்டு வந்திருக்காங்க. ஆமா. ஆனா இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கடானே? அஞ்சு வருஷம். அஞ்சு வருஷத்துக்கு கடா. பல்லு எல்லாம் சேர்ந்துருக்கும்ல? இல்லங்க. சரி, என்ன விலை சொல்றீங்க? ஒன்னு பத்து. 110,000 ரூபா நீங்க சொல்ற விலை. யாரும் விலை வச்சு கேட்டாங்களா? எப்படி விலையே வைக்கல இது வரைக்கும்? எத்தனை மாசம் குட்டியா வாங்கினீங்க? எப்படி வளர்த்தீங்க சொல்லுங்க. நாங்க ஆடு ஒரு 10-30 ஆடு வச்சிருக்கோம். சரி, அதோட கிடந்த மாதிரி தான். அதோட கிடந்தது ஏன் இப்படி முட்டு போட்டு வெயிட் கூட்டிட்டோம்? வெயிட் கூட்டி அந்த குழம்புல கொஞ்சம் பால்ட்டாரு, குழம்பு அந்த கால் குழம்புல கொஞ்சம் பால்ட்டாரு. ஓ, அதனால கூட்டிட்டு. சரி, இடம் மதிப்புல ரெண்டும் சேர்த்து எவ்வளவுன்னு வரும்? கறி இடம் என்ன மூணு கடா குட்டியா தேர்வு பண்ணிருக்கீங்க? லாபமா? நல்ல லாபம். லாபம் எப்படி லாபம்? இப்ப இந்த குட்டி 5 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு வாங்கி ஒரு வருஷம் வளர்த்தா டபுளா கிடைக்கும் அப்படிங்கிங்க. தீவனம் போக நமக்கு ஒரு 5 ரூபா கிடைக்குமா? ஒவ்வொரு குட்டியில. சரி, இந்த மூணு கடா குட்டி எத்தனை மாசம் குட்டி இதெல்லாம் இருக்கும்? இது எவ்வளவு வாங்கிருக்கீங்க? மூணு சேர்த்து 15,000 ரூபாய்க்கு. மூணும் சேர்த்து 15,000. சரி, விலை எதுவும் குறைச்சிங்களா? குறைக்க முடியலையா? 6,500 சொன்னாங்க. சரி, அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சது. முத விலை எவ்வளவு வச்சீங்க? 4,500 வச்சேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு 5,000 ஆயிட்டு. எட்டயபுரம் ஒரிஜினல் பொட்டு. ஆனா இந்த ஆட்டை செலக்ட் பண்ணதை பத்தி சொல்லுங்க. எங்க இருந்து வரீங்க, எப்படி செலக்ட் பண்ணீங்க? 19,500. வியாபாரி என்ன சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சிங்க? வியாபாரி வந்து 23 ரூபாய் சொன்னாங்க. சரி, ரெண்டாவது குறைச்சி இப்ப 19,500. இதான் என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? பதினேழு பதினெட்டு கொஞ்சமா கூட்டிட்டு முடிவு எவ்வளவு முடிஞ்சது? 19,500 ரூபா. என்ன, நமக்கு புதிமுத்தூர் தான், குட்டிகள் வாங்க தான் வந்தோம். ரெண்டு குட்டி வாங்கிருக்கு, ஒரு கெடா ஒன்னு வாங்கிருக்கு. வியாபாரத்துக்கா வளர்ப்புக்கா? ரெண்டு குட்டி வளர்ப்புக்கு, ஒரு கெடா வந்து கோயிலுக்கு வாங்கிருக்கேன். சரி, எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தையோட நிலவரம்? விளைவா போன வாரத்தை காட்டில இந்த வாரம் கொஞ்சம் அதிகமா தான் விலை. அதிகம் விலை கொஞ்சம் அதிகம். வரப்புகள் எப்படி இருக்கு? வரப்புகள் இந்த வட்டம் கூட்டம் கொஞ்சம் அதிகம். வரப்புகள் நல்லா இருக்கு. ஆடு நல்லா வளர்ப்பு ஆடு நிறைய வந்திருக்கு. நிறைய வந்துருக்கு. ஆமா ஆமா. என்ன வேலைக்கு முடிஞ்சது? 19,000. தம்பி என்ன வேலைக்கு வாங்கிட்டு போற? 5,500. 5,500. ஒரே ஒரு குட்டி தான் வாங்கிட்டு போற? ஆமா, வளர்ப்புக்கு ஆசைக்கு வாங்கிட்டு போற. ஓ, ஆசைக்கா? வீட்டுல உள்ளவங்க ஆசைக்கா? ஏன் ஆசைக்கு? வீட்டுல நீ வந்துட்டியா வாங்குறதுக்கு? அப்போ வேற யாரும் வரலையா? வேற யாரும். இந்த குட்டி எப்படி உனக்கு பிடிச்சிருக்கு சொல்ல? நல்ல பொட்டு குட்டி. நல்ல ஆள் கூட பழகினா வரும். நல்ல பருங்கடா வரும், வருஷம் வரும். இதுக்கு முன்னாடி வளர்த்திருக்கியா? இதுக்கு பால் டப்பா போடணுமா? இப்படி இல்ல இல்ல, இறது இறகடிக்கும். இதெல்லாம் மேய்க்கணுமே, எப்படி நீ பல்லெடுத்து போயிட்டு மேய்ப்ப? எங்க ஆச்சி மேய்ப்பாங்க. அப்படியா? எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு குறைச்ச? 6 ரூபா சொன்னாங்க. 5,500. 500 ரூபா குறைச்சிருக்கேன். ஆடு குட்டி குறாலு. குறாலு வளர்ப்பு நல்லா இருக்கும். சரி, இது வந்து 7.5 வாங்கினது. 7,500. சரி, இந்த மாதிரி இது சென்னையா இருக்கா எப்படி? சென்னை இல்ல. என்ன விலைக்கு வாங்கிருக்க? 5 ரூபாய்க்கு. 5 ரூபாயா? 5,000. கிடா குட்டியா, இந்த குட்டியில உனக்கு என்ன ஆசை? அப்படி ஏன் இந்த செம்பரி குட்டியை பிடிச்சிருக்கீங்க? ஒரு ஆசை, செம்பரி குட்டி வளர்க்கணும். செம்பரி குட்டியில அப்படி என்ன ஆசை? அது என்ன, லாபம் நல்லா கிடைக்குமா? லாபம் கிடைக்கும் இல்ல, ஆட்டாட கொஞ்சம் மேய்க்கணும்னு ஒரு ஆசை. வெள்ளாடு கிடக்கு. சரி, எத்தனை கிடக்கு? வெள்ளாடு ஒரு 10 ரூபாய். அது கூட சேர்த்து போட்டுடலான்னு பாக்கி. 5,000. வியாபாரி என்ன விலை சொன்னாங்க? வியாபாரி 6 ரூபாய்க்கு. ஆனா இது என்ன விலையில முடிஞ்சதுண்ணா? 13,000 ரூபா. என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? கோயில் கூட. என்ன இடம் என்ன இருக்கும்? 15 கிலோ 16 கிலோ இருக்கும்.
சரி, சந்தைக்கு வந்ததை பத்தி சொல்லுங்க. எப்ப வந்தீங்க, எப்படி வந்தீங்க, எவ்வளவு ஆடுகளை பாத்தீங்க? ஒரு 8 மணிக்கு வந்தோம். ஆடு நிக்கிறா ரொம்ப ரேட் ஜாஸ்தி, இது கொஞ்சம் பயமுடான பரவாயில்ல. ஒரு 20 கிட்ட கிட்ட பார்த்தோம். சரி, எல்லாமே இடம் அளவுக்கு இல்ல, ஆனா ரேட் ஜாஸ்தி. இது இட மதிப்பு என்ன வரும்? ஒரு 15-16 கிலோ வரும். 16 கிலோ. எப்படி இருக்கு இன்னைக்கு விலைவாசிகள் எல்லாம்? ரொம்ப ஜாஸ்தி, கிட்ட ரேட் ரொம்ப ஜாஸ்தி. ஏன் அப்படி? கோயில் கூட சீசனால அப்படி இருக்கு. இன்னைக்கு எத்தனை ஆடுகள் கொண்டு வந்தீங்க? 4 கொண்டு வந்தோம். எப்படி இருக்கு விற்பனைகள்? ஒண்ணுமே வைக்கல. ஆனா நிறைய ஆடுகள் வந்த மாதிரி இருக்கா சந்தைக்கு? நிறைய தான் இருக்கு. ஆனா விற்பனை இல்ல. விற்பனை இல்ல. இதெல்லாம் எவ்வளவு சொல்றீங்க? இதெல்லாம் ஆடு வந்து 17,000 சொல்றோம். ஆடு கடா, ஆடு ஒரு கடா குட்டியும். எவ்வளவு சொன்னீங்க? 17,000. 17 கேக்குறதுக்கு ஆள் இல்ல. 14,000 கேக்காங்க. 14. நீ எவ்வளவு வந்தா உடறாப்ல இருக்கு? 15,000னா குடுக்கலாம். 15,000னா உடறலாம். என்ன விலை? 5,000 இப்படி. ரெண்டும் சேர்த்து 15,000. ரெண்டு கடா குட்டி தானா? என்ன விலை சொன்னாங்க? நல்ல பெரிய சைஸ் குட்டியா இருக்க வளர்க்கறதுக்கு சொல்றீங்களா? நாங்க பெருசு தான் வாங்குவோம். இதுக்கப்புறம் எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? 2 மாசம் வளர்ப்போம். 2 மாசம் ரொம்ப குறைவா இருக்கு. முடிஞ்சது இரண்டும் சேர்த்து 34,000 ரூபாய். இந்த கடவை பத்தி சொல்லுங்க. 21. என்ன விலை சொன்னாங்க, எப்படி குறைச்சீங்க? அவங்க 28 ரூபாய் கேட்டாங்க. சரி, 20 ரூபாய் கேட்டு 21 முடிச்சேன். சரி, என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? பக்ரீத் சந்தை. இந்த சந்தையை கணக்கு பண்ணதுக்கான காரணம் என்ன? தூத்துக்குடி மில்லர்புரம். அதனால இது நமக்கு பக்கம். ஆனா வாங்கிருக்கீங்களா, விக்க கொண்டு வந்தீங்களா? வாங்கிருக்கோம். வாங்கிருக்கீங்க. இந்த உருப்படி பத்தி சொல்லுங்க, எத்தனை உருப்படிகள் கிடக்கு? 5 உருப்படி. 5 உருப்படி. இந்த குட்டிகள் எல்லாம் எதுக்குள்ள? குட்டி 3 குட்டி, 2 கடா, 2 பொட்டை குட்டி, 1 கடா குட்டி. 2 பொட்டை குட்டி, 1 கடா குட்டி. 1 இதுக்கு 2 இதுக்கு 1. ஓ, இதுல 2 அதுல 1. என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? அவ்வளவு உருப்படியும் சேர்த்து 25,000. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கீழமுடிமன். கீழமுடிமன். 2 பொட்டை குட்டியா கடா குட்டியா? பொட்டை குட்டி. ரெண்டுமே பொட்டை குட்டி. என்ன பொட்டை குட்டியை தேர்ந்தெடுத்துட்டீங்க? வளர்க்கறதுக்குன்னு எல்லாரும் கடா குட்டி வாங்கி டக்கு டக்குன்னு விக்கிறதுன்னு பாக்குறாங்க. ஓ, இது ஆடாகி பெருக்கலாம்னு பாத்துட்டீங்க. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டி இருக்கும்? 6 மாசம் இருக்குங்களா? என்ன விலை சொன்னாங்க? எத்தனை குட்டிகள் பார்த்துட்டு இந்த குட்டியை வாங்குனீங்க? அது ரொம்ப குட்டி பார்த்துட்டு தான். ஆ, இதான் அமஞ்சிச்சு அந்தக்கள வாங்கியாச்சு. இது வளக்குறதுக்கு தானா? ஆமா. ஒரு குட்டி தான் வாங்கிருக்க? ஆமா, வீட்ல 2 கடக்கையா இருக்கு. இந்த குட்டி எப்படி பிடிச்சது உனக்கு? இந்த குட்டி அங்க ஒரு ஆள் வச்சிருந்தாரு, அந்தக்கள 5,500 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. இது பிடிச்சிருக்குனா உனக்கு? எப்படி, கலரா, உயரமா? உயரம். பொட்டை குட்டியா கடா குட்டியா? கடா குட்டி.